தீபாவளி அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வ்ளாகில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மார்னிங் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு இது வந்து தலை தீபாவளி. என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியா எங்களோட தலை தீபாவளி சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப வந்து இதான் எங்களோட காஸ்டியூம், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கோயில் கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் கோயில் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கலையர் கோயிலுக்கு தான் போனோம். காளையர் கோயில் போகிற வழியிலே வந்து யானை பார்த்தோம். ரொம்ப அழகாக வாக் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயில் போய் பாருங்கள். கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பெரிய உடைய தேவர் அவரோட வரலாறு பற்றி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். கோயில் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வராங்கன்னு சொன்னாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து ஃபுல்லாக சுற்றி கோயில் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கோயில். அவுட் சைடுமே ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்துச்சு இந்த கோயில். ரொம்ப ரஷ்ஷாகவே இல்லை, ரொம்ப காமாக இருந்தது.
கோவில் ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசி இந்த சைடு வரும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிளேஸு ஒரு சைடு மட்டும் அழகாக சூரிய ஒளி இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் யானை நின்றுட்டு இருந்துச்சு. காரில் வரும்போதே நாங்கள் யானை பார்க்கும்போது ஆசீர்வாதம் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணோம். கடைசியில் பார்த்தா யானை இங்கே வெளியில் நின்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு நாங்கள் யானைட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு வந்து யானைனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் யானை கூட வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். காளையர்கோவில் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து நாட்டரசங்கோட்டை கண்ணாத்தால் கோயிலுக்கு தான் போனோம். இந்த சைடு வியூவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கோயிலுமே ரொம்ப அழகாக இருந்தது. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு காளையார்கோவிலில் இருக்கக்கூடிய மருதுபாண்டி ஆலயத்துக்கு போயிருந்தோம். கண்டிப்பாக காளையார்கோவில் வந்தால் எல்லாருமே இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவரோட வரலாறுலாம் கேட்கும்போது ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்தது. அவர் என்ன பண்ணார் எல்லாத்தையுமே வந்து ஒரு சைடு எல்லாமே எழுதி போட்டிருந்தாங்க. சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். மதியம் வந்து லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து மூவிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் அப்படியே மூவி கிளம்பி போயிட்டோம். நாங்கள் மதுரையில் இருக்க விஷால்தி மாலுக்கு தான் போனோம். அங்கே ஐநாக்ஸில் தான் வந்து மூவி புக் பண்ணியிருந்தோம். தீபாவளினால் மாலில் வந்து சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து தீபாவளினாலே மூவி போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நாங்கள் வந்து ஜப்பான் மூவி தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து ஜிகத்தண்டை குடித்தோம். மதுரை வந்தாலே வந்து ஜிகத்தண்டை குடிக்காமல் யாருமே போக மாட்டாங்க. சரி சொல்லிட்டு நாங்களும் ஜிகத்தண்டை குடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தனால சரி சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் நின்றுட்டு இருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ப்ளாக் இதோடு வந்து முடியுது.
ஆல்ரெடி நான் தீபாவளி விளாக் 1 and 2 வந்து போட்டிருக்கேன். ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.